ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். எப்படி இருக்க இளநி நொங்கும் கலந்த மாதிரி இருக்குப்பா, இது நொங்கு டேஸ்ட் இருக்கு இதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டீடிங் ஜலங் பாய்ஸ், ஹலோ ஈசிபி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா தாய்லாந்துல பட்டாயால அதுவும் ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஸ்பெஷலா ஒரு இளநியை வந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது பால் மாதிரினா அந்த இளநியை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் சிவி சிவி கொஞ்சமா சிவி பால் மாதிரி ரெடி பண்ணி ஐஸ் போட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருக்கு. அதனால வந்திருக்கோம். இது எப்படி கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கட் பண்ண சொல்லி கேட்டு பார்ப்போம். எஸ் ஓகே. Hi, I need one. Can you make fresh? கைய வச்சே மறைச்சிக்கிறாருப்பா. நம்ம ஊரில் டக்குன்னு வெட்டி கொடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு 20 ரூபா தான், 20 ரூபா 30 ரூபா தான். இங்கே 60 பாட்டு இதுக்கு இவ்வளோ வேலை செய்யறதால இவ்வளோ வேலை. என்னடா புத்தாட்டது, ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். 60 பாட்னா கிட்டத்தட்ட எவ்வளோங்க வருது? அது வருது 150 ரூபா வரும். நம்ப ரூபா 3 இளநீ குடிக்கலாமா? 4 இளநீ குடிக்கலாம், 5 இளநீ குடிக்கலாம், 40 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயும் 4 இளநீ குடிக்கலாம். பொறுமையான செய்கிறாப்புல செதுக்கிற சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கிறாருப்பா. கட் பண்ணிட்டாரு. ஏய் தனியா போகுது பாருங்க, அது ரவுண்டா உருளுது பாருங்க, அது அழகா உருளுது பாருங்க. அடடே அடடே அடடே, வேற லெவலியா நீ. நம்ம ஊர்ல இப்படி பேசினாக்கா சண்டைக்கு வந்துருவாங்க. இங்க பேசலாம். எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினைச்சுக்கிறியா? குத்திடுவேன். நல்லா க்ளீன் பண்ணுறாங்க, வேறு வழுக்கையை நல்லா வழுக்கையாக்குறாங்க. வழுக்கைக்காகவே இதிலையே போட போகிறாங்க, உள்ளே போட்டாங்க. இப்போ இதில் என்ன போட போகிறாங்க? அவ்வளோதானா? ஏ ஓட்ட போட்டு சாட்டிருக்கு. ஐயோ, இந்த தடவை வேறு ஓட்டை போட்டு போயிட்டுருக்குது. எப்படி இருக்க இளநி நொங்கும் கலந்த மாதிரி இருக்குப்பா, இது நொங்கு டேஸ்ட் இருக்குது இதில். நீ கொஞ்சம் குடிச்சு பாரு, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்மூர் இளநீ சத்தியமாக இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. என்னங்க சொல்கிறீங்க, இளநி நொங்கும் கலந்த மாதிரி இருக்குது? நீங்கள் ஆக்சுவலாக ஓட்டை போட்டுருச்சு அந்த ஓட்டையிலே, நான் ஸ்டாவ் ஓட்டம் பார்த்தியா? அதான் நம்மளோட இது டெக்னாலஜி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, பதனி நீங்கள் நிறைய பேர் நீ சொல்லு இது பார்த்தீங்களா?
இது எப்படி இருக்குன்னா, பதனி நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க, அதாவது இந்த பனைமரத்துலேருந்து இருக்கிற பதனி அந்த மாதிரி இருக்குது. நம்ம ரோட் சைட்லாம் அந்த ஓலை மட்டையில் கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. மேபி ஜில்லுன்னு வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தண்ணி வந்துச்சிங்க, காலி ஆயிடுச்சு. அவங்க அவரா இருக்கிறாங்க, கேமராமேன்லாம் இருக்கிறாங்க. சரி, ஒன்று வாங்கிக்கிறோம். நான் பதனி குடிச்சிருக்கேன், அது கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட்டு அப்படியே மேட்ச் பண்ணுது. அப்போ அது கரெக்டாக தான் போல. ஆனால் எதுவுமே இதில் இது மிக்ஸ் பண்ண கிடையாது, அப்படியே முழுசாக இருந்து தான் எடுத்து இது பண்ணி கொடுத்தாங்க. இவங்களோட இளநியே அந்த டேஸ்ட் இருக்கும் போல இருக்கு. உண்மையாக ஒர்த்து, நான் எதிர்பார்த்ததை விடவே இது ஒர்த்து. ஐயோ, இங்கே பாருங்க, எம்மா புரிசு இருக்குது. இது வெளியே வேறு மழை பெஞ்சிட்ருக்குது. கிழிச்சிருவோம். ஸ்பூன் எதுக்கு, அழகாக ஆனால் கட் பண்ணி கொடுத்தாப்பிலங்க, அழகாக. ஆனால் அதே அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இது ஒன்றும் அவ்வளோ மொத்தமாகவும் இல்லை, கரெக்டான அளவு இல்லை. அவங்க கட் பண்ணுறது பார்த்தீங்களா, நம்ம தேங்காய் மாதிரி இருந்தால் கூட நம்ம நினைக்கலாம், பார்க்குறவங்க நிறைய பேர் ஏதாவது தேங்காய் மாதிரி இருக்கும்பா, அதனால இளநீ தான் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது தேங்காய் கிடையாது, இளநீ தான். வழுக்க கிடையாது, கொஞ்சம் காயோட தான் இருக்குது. ஆ, பாருங்க, என்ன பொசுக்குன்னு வாய வச்சு கடிச்சுட்டா. ஸோ இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 60 பாட்டு. கீழே உங்களுக்கு நம்ம இந்தியன் மணிக்கு போடுறேன். வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த ஆசைக்கு அதை பார்க்க மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். நீ பேச முடியும் இல்லை, அது பார்க்க நல்லா இருக்குல்ல, அவங்க பண்ணுறதும் அந்த இதுவும் அது கையில் வாங்க ரொம்ப ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அந்த ஃபீலுக்காக நீங்கள் ஒரு தடவை வாங்கலாம். இளநீ வேணும்னே குடி, கொஞ்சம் தண்ணி மீதி இருக்காது அவனுக்கு கொடுத்தேன். அதனால் ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்னும் நிறைய கடைங்க இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த கடைக்கு போக போகிறோம். ஆமாம், இப்போ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறோம். ஆனால் மழை வரும்போது அந்த இடத்தலாம் பார்க்கறதுக்கு அதை வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதில் பாருங்கள், அதில் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், ஐ மீன் இந்த இடத்த ஃபுல்லாகவே இருக்கு, ஒரே வீடியோவாக விளாகில் எடுத்து போட்டிருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள், அதில் பாருங்கள் தெரியும். இதுக்கு சாப்பிட்டுட்டு ஆமாம், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மக்களே, தாய்லாந்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பல ஆயிரக்கணக்கான தடைகளை தாண்டி இங்கே வந்து இதெல்லாம் 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்தமாரி நாங்கள் போவோம். இப்போ கேபிஜி ட்ரிப்ஸ் அவங்க தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்தது. இந்த பட்டாயால இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போங்க வாங்க எல்லாமே பக்கா பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட நம்பர் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு ட்ராவல் பார்ட்னராக இருந்த கேபிஜி ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கும் ஒரு செம்மையான பார்ட்னராக இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ கீழே காண்டாக்ட் பண்ணி என்கொயரி எடுத்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. தாயில் யாரும் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்பூன் கீழே போட்டால் யாராவது தாய்லாந்துன்னு பேரை சொன்னாலே நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நிறைய தாய்லாண்டு காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். பரட்டா.